மாமன்னன் June 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். என்ன பிள்ளை என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற. உனக்கு ஒன்னும் சொல்லி தப்பு இல்ல, யாருக்கிட்ட வச்சுக்கிற, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காது. இந்த மாதிரி எல்லாம் நான் எவ்வளவு பிக் பீரியட்ல இருந்தா கூட நாடகத்தை நான் விடவே இல்லை. சினிமா ரெண்டாவது கேட்டகரி நான் வந்தது. ஃபர்ஸ்ட் பணம் தரும் பரிசு நைட் பண்ண படம் எடுத்தவொடனே அம்மா வேஷம் தான். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஹீரோயின், அடுத்த ஹீரோயின் வந்தவுடனே இந்த ஹீரோயினை கழிச்சு கட்டிடுவாங்க. அப்ப இது என்ன செய்யும், அடுத்த ஸ்டெப்புக்கு அம்மாவுக்கு போகணும். முதல்லேருந்து அம்மா வந்துட்டு குடும்ப சூழ்நிலைக்கு அது எனக்கு சரியா இருந்தது. நான் வெள்ளியாகவும் பண்ணிட்டேன், ரவுடியாகவும் பண்ணிட்டேன், என்னமோ எல்லா கேரக்டரும் அது பண்ணிட்டேன். ஆனா அம்மா தான் இவங்களுக்கு அம்மா அம்மாவா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? யாருக்கு சொல்லி, எனக்கு எல்லா ஹீரோகளோடும் அம்மாவா ஐட் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ் மனோகர் சார். ஆனால் மனோகர் சார் ட்ரிப்பில் பண்ண முடியாது, ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கல் பிளே. மாதத்தில் 30 நாளும் நாடகம் அவர். அவர் படத்துலேயும் பண்ணி இதுவும் பண்ணுவார், அவ்வளோ பெரிய வில்லன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் வரல, நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சார், நான் பண்ண மாட்டேன். இவர் மனோகர் சார் ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார், அதுக்கு நான் கட்டுப்பட முடியாது. அதெல்லாம் என் புருஷன் சொல்லணும். என்னையே ஹிஸ்டாரிக்கல்னு பண்ணது ராஜராஜ சார், டிகே சண்முகம் நாடகம். அவர் நாடக உலகத்துக்கே தந்தை அவர். அவருடைய நாடகம் ராஜராஜ சோழன். அதில் அதுக்கு சரஸ்வதி அக்கான் ஒரு அக்கா வரவே இல்லை. அவங்க எனக்கு ஃபோன் வந்தது, வா வா வா, உனக்காக தான் அண்ணன் வெயிட் பண்ணுறாரு, நீ தான் எனக்கு தெரிஞ்ச, அதனால தான் உனக்கு கூப்பிட்டு சொல். அவ்வளோதான் எனக்கு. அவர் சோசியலே போட மாட்டார். என்னன்னு, நம்ம ராஜராஜ சோழன் தான்ப்பா. என்னது ராஜா என்ன என்ன அந்த அந்த பெரிய குந்தவி எனக்கு அக்கா. அதில் ஒரு டைலாக், அறிஞ்சிய சுரம் இந்த சுரம் அந்த சுரம்னு ஒரு 15 சுரத்தை சுரம் சுரம்னே சொல்லணும். வீட்டில் வந்து சோறாக்குறேன், அறிஞ்சிய சுரம் இந்த சுரம் இப்படியே சொல்லி 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 சோத்தை வடிச்சிட்டேன். ஒரு மாதிரியாக வாட வந்தது. ஐயோ எங்கேயோ வாட வருதுன்னு போனால் குழம்பெல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. அந்த மாதிரி 3-4 பாடம் பண்ணி படப்படப்படப்படப்படப்படன்னு இந்த சுரம் அந்த சுரம் இந்த சுரம் அந்த சுரம் சொல்லி 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 15 சுரம் கையில் என்ற இப்படி எண்ணிட்டு சொல்லணும். அப்படி வாழ்ந்தார்களடா உன் முன்னோர்கள் அப்படின்னு உள்ள வந்தவனை ஓடி வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. இப்ப பத்தியா எவ்வளவு கிளாப்ஸ் கடிக்கிறாங்க, எவ்வளவு நல்ல பேர் பத்தியா உனக்கு அப்படின்னாங்க. அப்படியே காலில் விழுந்துட்டேன். அது யார் இப்போ அந்த வெளியே அந்த தலையை தலையை ஆட்டிடுச்சு பார்வதியா, அதை கூப்பிடு இப்படி அப்படின்னார். அவ்வளோதான், என்னம்மா நடிக்கிறம்மா நீ அப்படிங்கிறாரு அவர். நீ என்னத்தை நடிச்சு கிழிச்சேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸ்ப்ரிங் தலை பார்வதிப்பா இது அப்படின்னாரு. ஆடியன்ஸை பார்த்து பண்ணிட்டு நல்லா வருவேன் நீ. அப்புறம் அதுக்கப்புறம் படங்கள் நான் ஏன் பிறந்தேன், அதில் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் அந்த லைன் வருதுல்ல, காஞ்சனாக்கு சித்தி நான். இப்படி இத்தனை நாடகங்கள் அப்படியே உங்களுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து இப்போ சரி படங்கள் நடிக்கலாம் அப்படின்ற உங்க தோணல் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லைன்னா வாய்ப்பு வந்தது அப்படியே நேச்சுரலாக மாறினீங்களா? நேச்சுரலாக தான் வந்தேன். நான் அதுக்கு ஆசைப்படல, எனக்கு தான் அதுக்கப்புறம் வீட்டை கவனிக்கிறதுக்கும் அதை பண்ணுறதுக்கும் சாயந்தரம் ஆனால் நாடகம், ஈவினிங் ஆனால் நாடகம். நான் எவ்வளோ பிக் பீரியடில் இருந்தால் கூட நாடகத்தை நான் விடவே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்து எல்லாம் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் விடல நாடகத்தை, நான் விட மாட்டேன். ஏன்னா அதுலேருந்து வந்தவன் நான், அதுதான் எனக்கு உயிர். அது போட்ட பிச்சை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். அதனால தான் சாப்பிட்டேன், அதனால தான் எல்லா சௌபாகியங்களோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இல்லையா, அதை நம்ம மறக்கக்கூடாது, பேசிக்கை நம்ம மறக்கக்கூடாது, வந்த இடத்த நம்ம திரும்பி பார்க்கணும். அதனால் எனக்கு நாடகம்தான் கை கொடுத்தது, கை கொடுத்ததே நாடகம்தான். சினிமா ரெண்டாவது கேட்டகரி நான் வந்தது. ஃபஸ்ட்டு பணம் தரும் பரிசு நைட் பண்ண படம் எடுத்தவொடனே அம்மா வேஷம் தான். அதான் அது ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லை படம் நாடகத்தில் பண்ணுவேன், படத்தில் வந்து நான் அம்மா வேஷம் தான். அதான் அதான் நான் அதான் என்ன கேட்க வரேன்னா, பட நாடகத்தில் ஃபுல்லாக ஹீரோயின், படத்தில் முதல் படம் அதில் வந்து அம்மா ரோல் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் தானே பெரும்பாலும் எல்லாருமே சொல்ல வரும். ஹீரோயினாக நம்ம நாடகத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம், படத்தில் எதுக்கு அம்மா ரோல் அப்படின்னு? அந்த ஹீரோயினாக பண்ணோன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் பண்ணலாம், அப்புறம் அடுத்தது அம்மாவுக்கு தானே வரணும். நான் முதல்லேருந்தே அம்மாவுக்கு வந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஹீரோயின், அடுத்த ஹீரோயின் வந்தவுடனே இந்த ஹீரோயினை கழிச்சு கட்டிடுவாங்க. அப்போ இது என்ன செய்யும், அடுத்த ஸ்டெப்புக்கு அம்மாவுக்கு போகணும். முதல்லேருந்து அம்மா வந்துட்டு குடும்ப சூழ்நிலைக்கு அது எனக்கு சரியாக இருந்தது. ஒரு யார் பரவாயில்லப்பா மெஜஸ்டிக்காக இருக்குது, சொந்தக்காரங்க பார்த்தா கூட மெஜஸ்டிக்காக தான் பண்ணியிருக்கா பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த கேட்டகரியிலேயே நான் வந்துட்டேன். அது இன்ன வரைக்கும் அம்மா தான். அண்ட் அம்மா தாண்டி வில்லியா கூட நீங்க வந்து பலதரப்பட்ட வேஷங்கள், அந்த ஓல்டு கெட்டப்ல நான் பலதரப்பட்ட வேஷங்கள்லாம் பண்ணிட்டேன். நான் வில்லியாவும் பண்ணிட்டேன்,
ரவுடியாவும் பண்ணிட்டேன், என்னமோ எல்லா கேரக்டரும் அது பண்ணிட்டேன். ஆனால் அம்மா தான், அம்மா தான். ஆனால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது அப்படியே சாந்தமாக அப்படி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அது வில்லி எப்படி எப்படி வரும் வில்லியா? அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீ பேசிப்பாரு, நான் பேசணும்னா இல்லையா? பாரு என்ன என்ன பேசினா வில்லியா? நீ பேசு, உனக்கு என்ன பேசணுமோ வில்லியா. ஐயோ எனக்கு உங்களை பார்த்து வில்லியா பேச வர மாட்டேங்குது. என்ன பிள்ள என்ன நினச்சிட்ருக்க நீ? ஆ கொஞ்சம் கூட சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிற. உனக்கு ஒன்று ஒன்றும் சொல்லி தப்பு இல்லை. யாருக்கிட்ட வச்சுக்கிற? என்கிட்ட எல்லாம் வச்சுக்காது இந்த மாதிரிலாம். பயங்கர அந்த அந்த உடம்பு பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் எனக்கு நிறைய வாய்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு நிமிஷத்துல வந்து அப்படியே மாத்துறீங்க. இதுதான் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். பயங்கரம். ஸோ இந்த மாதிரி அம்மா வேடங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு அம்மா வேஷம், இவங்களுக்கு அம்மா அம்மாவா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? யாருக்கு சொல்லுவீங்க? எல்லா ஹீரோகளோட அம்மாவா ஆக்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, ஒன்று ஒன்றா சொல்லுவோம், ஒரு ஒருத்தர் பத்தியா பேசுங்க. அம்மாவா பண்ணியிருக்கேன், அத்தையா பண்ணியிருக்கேன், மாமியாரா மாமியாரா பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க ஒரு ஒரு ஹீரோ பத்தியா சொல்லுங்க. ஜெய்சங்கர் சாருக்கு நான் நிறைய அம்மாவா பண்ணியிருக்கேன். அவர் ட்ரூப்ல நான் இல்லாத ட்ரூப்பே இல்லம்மா, ஒரே ஒரு ரெண்டு ட்ரூப்ல நான் இல்லை. அப்போ நான் நடித்த காலகட்டத்தில் நாடகத்தில் ஒன்று ஆர் எஸ் மனோகர் சார் அவர் தான் சோ. இவங்க ரெண்டு ட்ரூப்லேயும் நான் இல்லை, பண்ண முடியாது. சோ ட்ரூப்பில் பண்ணிடலாம், ஆனால் மனோகர் சார் ட்ரூப்பில் பண்ண முடியாது. ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஹிஸ்டாரிக்கல் பிளேனா கிரீடத்தை வைக்கணும், இதை கச்சத்தை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இன்னொன்று வந்து மாதத்தில் 30 நாளும் நாடகம் அவருக்கு, பிஸியாக போயிட்டு இருக்கும். அவர் படத்துலேயும் பண்ணி இதுவும் பண்ணுவார், அவ்வளோ பெரிய வில்லன். அந்த அப்போ எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனோகர் சார் தான், மனோகர் சார் நம்பியார் என்ன, இவங்க ரெண்டு பேரும் தான் வில்லனாக இருப்பாங்க அப்போல்லாம். வில்லனுக்கு இந்த அப்புறம் தான் அசோகன் சார் வந்தார். அப்போது இவர் போயிடலாம், அவருக்கு பேர் இருக்குது, போயிடலாம். நான் எந்த பேரை வச்சுக்கிட்டு நான் வர முடியாதுங்க ஷூட்டிங் பண்ண, என்னை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம அந்த கேட்டகரியில் இல்லை இல்லை, நம்மளும் ஒரு சம்பளம் வாங்குகிற லெவலில் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை வந்து மேனேஜர் கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கம்மா, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு வரல, நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சார் நான் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்னா ஒத்து வராது எனக்கு சினிமாவில். அப்போ நான் சினிமாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போது நான் எனக்கு சினிமாவுக்கும் போகணும், பிக்சர்லேயும் நான் ஆக்ட் பண்ணணும். இவர் மனோகர் சார் ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார், அதுக்கு நான் கட்டுப்பட முடியாது. அதெல்லாம் என் புருஷன் சொல்லணும், என்னையே இதுக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு இவர் சொல்லு, நான் என்ன நான் கேட்குறது அப்படி. அது ஒரு வீம்பு தான், வேற ஒன்று செல்லமாக சொல்லிக்கிறது தான் அப்படின்னு. அதனால் எனக்கு அது ஒத்து வராது. ஆனால் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது கொடுப்பேன் இல்லை நாடகம். அதுவும் இல்லாமல் அந்த வெயிட்டெல்லாம் என்னால் வச்சுக்கிட்டு பண்ண முடியாதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது ஒன்று போச்சு. சோ நாடகத்தில் எப்போவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே நான் சோஷியல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிளாஷ் ஆகும். 2:30 வந்துச்சுன்னா எந்த 6 நான் போகிறது அப்படின்னு. ஹிஸ்டாரிக்கல்னு பண்ணது ராஜராஜ சோழன், இது பண்ணேன் டி கே சண்முகம் நாடகம். அவர் நாடக உலகத்துக்கே தந்தை அவர். அவர் தான் எல்லாருக்குமே வழிகாட்டி எழுத்து. அவர் எப்படின்னா டெய்லி நாடகத்துக்கு வந்துடுவார். நான் ஏவிஎம் ராஜன் ட்ரூப்பில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது ஒவ்வொரு நாடகம் போது முன்னாடி வந்து இப்படி உட்காந்துருவார், உன்ன மாதிரி உட்காந்துட்டு பார்ப்பாரா. ஐயையோ அப்போவும் அந்த வல்லினம் இல்லைன இடம் என்னது நினைப்பேன், ஐயையோ இவர் வேறு வந்து உட்காந்துருக்காரே, நம்ம எங்கேயாச்சும் லாக்கு பதிலாக லா சொல்லிட்டா என்ன சொல்ல போகிறாரோ. இப்படியே அவர் வந்து உட்காந்து அவர் மூஞ்சி பார்க்குறதே இல்லை, மேடையில் இருந்து இப்படி பார்த்தா முன்னாடி அவர் தான் இருப்பார். பார்க்காம நாடகங்கள் பண்ணிட்டேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த நாடகத்தில் நல்ல வேஷம், ஆலமரம்னு ஒரு நாடகம், நல்ல வேஷம். ஆலமரம் பார்வதினே சொன்னாங்க என்னை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நாடகம் ராஜராஜ சோழன், அதில் அதுக்கு சரஸ்வதி அக்கா ஒரு அக்கா வரவே இல்லை, அவங்க எங்கேயோ ஒரு வாரம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கும் டெய்லி நாடகம். அப்போது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், எவ்வளோ பெரிய அல்லன்ற காஸ்ட்யூம்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா. அதுக்கப்புறம் சரிப்பா பார்வதியை கூப்பிடு, அது நல்லா நடிக்கும், நான் பார்த்துருக்கேன் நாடகம், நீ கூப்பிடு அப்படின்னாங்க. எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே சரி வீட்டுக்கு அண்ணன் கூப்பிட்றாரு, ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணோமோ, நேற்று நாடகத்தில் எங்கேயோ பார்த்துட்டாரு, இன்றைக்கி நம்மளை பெண்டை கேட்ட போகிறாரு, நீலாம் என்னம்மா நடிக்கிறேன்னு கேட்டான்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது என்னென்னமோ மனசுக்குள்ளே தோணிடுச்சுமா ஒரு செகண்டுக்குள்ளே. அப்புறம் நேராக வீட்டுக்கு போனேன். போனால் அவங்க தம்பி அண்ணாச்சி பகவதி அண்ணாச்சி தான், வாமா வாமான்னார். அவரை கண்டா எனக்கு பயமே கிடையாது, இப்போ நம்மளை மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஆ அவ்வளோ ஆஜான பவன உயரம், அவரை கண்டா பயம் இல்லை. அவங்க அண்ணன் சண்முக அண்ணாச்சியை பார்த்தா தான் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். உன்னை வா 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 உனக்காக தான் அண்ணன் வெயிட் பண்ணுறாரு. என்னென்ன நான் என்ன தப்பு பண்ணியே, நான் என்ன தப்பு பண்ணேன், ஒன்றும் இல்லையே. என்ன இல்லை இல்லைம்மா, சும்மா தான் வர சொல்கிறார், மேலே அண்ணன் மேலே இருக்கார் போய் பார்ப்போம்
அப்படின்னு சரி இன்னும் மாடிப்படி மேலே போனேன். போனோடனே அவர் உட்காந்துருந்தார் ஊஞ்சல் கும்பிட்றேன். நான் வா 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 நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். என்னென்ன ஒன்றும் இல்லைப்பா. இதை நம்ம ட்ரூப் லைட் பண்ணிச்சு பற்றியா சரஸ்வதியா? அது என்னமோ அவங்க ஊர் சொந்த ஊருக்கு எங்கேயோ ஒரு பாரு பத்தரை நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுப்பா. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக யாருன்னா நீ தான் எனக்கு தெரிஞ்ச, அதனால் தான் உன்னை கூப்பிட சொல். அவ்வளோதான் எனக்கு அப்படியே தான் பண்ண அப்படின்னு. என்ன ஒன்றும் இல்லைண்ணே. என்ன நாடகம்? அதாவது சோசியல் நாடகம் நினச்சிட்ருக்கேன். அவர் சோசியலே போட மாட்டார். என்னென்ன நம்ம ராஜராஜ சோழன் தான்ப்பா. என்னது ராஜ என்ன என்ன அந்த அந்த பெரிய குந்தவி எனக்கு அக்கா, ராஜராஜ சோழனுக்கு அக்கா அப்படின்னு. அவ்வளோதான் பீஸ் போயிடுச்சு எனக்கு அங்கே. அண்ணா இல்லைண்ணே. என்னென்ன உனக்கு நாடகம் இல்லையே? நான் விசாரிச்சுட்டேண்ணே ஏவிஎம் ராமஜியத்தில் உனக்கு நாடகம் இல்லை அந்த டேட்டில். அதையும் விசாரிச்சிருக்காரு அப்படி இல்லைண்ணே. அது என்ன சொல்லு இல்லைண்ணே. அது இனிமேல் மனப்பாடம் பண்ணி நான் பேசி நீ எல்லாம் பண்ணிடுவேன் பண்ணுவேன் போ பண்ணு அப்படின்னு. டேய் யாரையோ கூப்பிட்டாரு, ஸ்கிரிப்டை கொண்டு வாடானார், பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு, படிக்கிறாரு அவர், சொல்லி காட்டுறாரு. அவ்வளோதான். அதில் ஒரு டைலாக், அதில் என்ன ஒன்றரை பக்கம் வரும். அறிஞ்சிய சுரம், இந்த சுரம், அந்த சுரம்னு ஒரு 15 சுரத்தை சுரம் சுரம்னே சொல்லணும். அது ஏதோ எழுத்தோடு சொல்லணும். ஏம்பா அதை படித்தார். இது எதை சொல்கிறியோ இதையோ இது முக்கியமாக சொல்லிவிடுமா? ஆடியன்ஸுக்கு இதான் முக்கியம். இந்த ராஜராஜ சோழன் எப்படி வந்தான், அவங்க முப்பாட்டனார் எப்படி வாழ்ந்தாங்க, அதுக்கு முப்பாட்டனார் எப்படி வாழ்ந்தாங்க, பரம்பரையாக எப்படி வாழ்ந்ததுன்னு அதில் இருக்கான். நான் குழம்ப வச்சா போதும், நீ போயிட்டு வாடா சாமி கும்பிட்றா, இப்படி இப்போ டைலாக் பேசிக்கிட்டு இருந்தவளை போய் இந்த சுரம் சுரம் சுரம்னு எத்தனை 15 சுரத்தை சொல்லணும், நான் எப்படி சொல்கிறது? அதுக்கப்புறம் நீ பண்ணிவிடுவில்ல பாடம் பண்ணிவிடுப்பா பண்ணிடும். ஒரு 3 வாட்டி சொல்லி கொடுத்தாருப்பா எனக்கு. நான் ஊன் தலையாட்டி நான் அங்கேருந்து இடத்த விட்டு வந்தால் போதும்னு கீழே ஓடியாதுட்டேன். அப்படியே அந்த பகவதி என்னாச்சு? அண்ணாச்சி என்ன விட்டுருங்க அண்ணாச்சி, முடியாது. ஹே என்ன ஏன் முடியாதுங்கிற? இல்லை என்னாச்சு என்ன என்னாச்சு இவ்வளோ டைலாக் இருக்குது, சுரம் சுரம் சுரம், இந்த சுரத்தை நான் ஒன்று விட்டால் கூட போச்சு எனக்கு. ஆமாம் அப்படியே சொல்ல எனக்கு நாடி நார்மலாக அந்து போச்சு. என்னாச்சு வேணும் போமா, நான் இருக்கேன் இல்லை நீ பண்ணுவ போ அப்படின்னு. நம் நீ நம்புனா நம்புப்பா, நம்மளன்னு போ. வீட்டில் வந்து சோறாக்குறேன், அறிஞ்சிய சுரம், இந்த சுரம், இப்படியே சொல்லி 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 சோத்தை வடிச்சிட்டேன். குழம்ப வச்சுட்டு வந்து உட்காந்து அறிஞ்சி வச்சிரும் அறிஞ்சி வச்சிரும் அறிஞ்சி வச்சிரும் அந்த சிரமம் இந்த சிரமம் நம்ம இந்த ராஜராஜன் இப்படி போனோம் இப்படி பண்ணவொடனே அங்கே எல்லாம் குழம்ப வற்றி போய் எல்லாம் தீஞ்சு போய் அப்போ கேஸ்லாம் கிடையாது, பம்படிக்கிற ஸ்டவ் தானே. ஒரு மாதிரியாக வாடை வந்தது. ஐயோ எங்கேயோ வாடை வருதுன்னு போனால் குழம்பு எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு வந்து பெண்டு கண்டிட போகுது. நம்ம புதுசாக வந்தானா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. அந்த மாதிரி 3-4 பாடம் பண்ணி கொஞ்சம் குருட்டு தைரியம் எனக்கு உண்டு. ஏன் வராது பண்ணி பார்ப்போமே, இல்லைன்னா அவ்வளோதான் காலில் வந்து சரணாகதி அடைஞ்சிருவோம், இவ்வளோ தானே எனக்கு வரும்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு தைரியத்தில் அப்படி நாடகம். இங்கே தான் ஒய்எம்சியில் தான் நாடகம் போட்டாங்க. போட்டோடனே வச்சாங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய கிரீடத்தை. அவருக்கு அக்கானா எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். இவ்வளோ பெரிய கிரீடம், அது தலை தூக்க முடியல. அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு போனோம். எல்லாம் சாமி கம்மிலாம் கும்பிட்டாச்சு, பெல் அடிச்சிட்டாங்க, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாம் ஒரு 2-3 சீன் தள்ளி தான் நான் வரேன் அப்படி. அப்புறம் ராஜராஜா என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி உன் முப்பாட்டனார்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா, எப்படி அக்கையாரே அப்படின்னு கேட்பார். இந்த சுரம் அந்த சுரம் நான் அவர் மூஞ்ச பார்க்கலம்மா, யாரையும் பார்க்க இந்த 1-1-2, 2-1-3, 3-1-4 சொல்ல மாட்டேன் கண்ணு அந்த மாதிரி படப்படன்னு இந்த சுரம் அந்த சுரம் இந்த சுரம் அந்த சுரம் சொல்லி 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 15 சுரம் கையில் என்ற இப்படி எண்ணிட்டு சொல்லணும். அப்படி வாழ்ந்தார்களடா உன் முன்னோர்கள் அப்படின்னு அவரு ஒரு இதில் எதுக்கும் முடிச்சு பார்க்குறா. அவர் என் ஜெயலக்கா அவர் சொல்கிறார், அண்ணாச்சு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்கே விட்டுற போகிறோனோ அவர் எடுத்து கொடுக்கலாங்கிறதுக்காக சொல் அப்படின்னு அவரும் மூச்சு விட்டார். அப்போ தான் சண்முகனாச்சி வராங்க. அதுக்கு முதல் சீனில் தான் வந்து நின்னாங்க, சைடில் நின்னாங்க. நான் அவரை சைடில் பார்த்து பீஸ் போயிருக்கோம், அவர் பார்க்கல இல்லை நான் பாட்டு சொல்ல உள்ளே வந்தோடனே ஓடி வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. இதுதான் பார்வதி பைந்தியே இப்போ பற்றியா, எவ்வளோ கிளாப்ஸ் கடிக்கிறாங்க, எவ்வளோ நல்ல பேர் பற்றியா உனக்கு அப்படின்னாங்க. அப்படியே காலில் விழுந்துட்டேன். நான் காலில் விழுந்தாச்சு, நல்லா வருவேன் இப்போ. அவங்க ஆசீர்வாதம்லாம் நான் வாங்கினேன், அதனால தான் நான் இந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு பெரிய வரப்பிரசாதம் தான். பட்டாலும் மோதிர கையில் கொட்டு பண்ணுன்றிருப்பாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட அடி வாங்காமே நல்ல பேர் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் கூட நடித்தவங்களை பற்றி பேசலாம். ஸோ முதல்ல எம்ஜிஆர் சார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவருக்கு அம்மாவாக நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி இருந்தது அந்த அனுபவம்?
அவர் ட்ரூப்லேயே நான் அவர் நடிக்கல, அவர் ட்ரூப்லேயே நான் நடிச்சிருக்கேன். படங்களில் படங்களும் பண்ணியிருக்கேன். அவர் அவர் ட்ரூப்பில் நான் நடிச்சிருக்கேன். அவர் நடிக்கல அப்போ, ஏன்னா அவர் ட்ரூப் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மேடையிலேருந்து கால் கொஞ்சம் விழுந்து ஏதோ ஆகிடும். அதெல்லாம் நாடகம் அவங்க ட்ரூப்பில் மற்றவங்களாம் சேர்ந்து ஸ்டெண்ட் குரூப்பு, அவங்க ஸ்டெண்ட் குரூப் இருக்காங்க, அவங்க நடத்துனாங்க நாடகம் மனிதருள் மாணிக்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க ட்ரூப்பில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு நாடகம், அது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, அந்தமான் காதலின்னு ஒரு பழைய படம். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் அண்ணனும் சிவாஜி அண்ணனும் ஒன்றா நடித்த படம். அதில் 5 ரூபா நோட்டை கொஞ்சம் இன்னும் மாற்றி மிச்சமில்ல காசு மிச்சமில்லன்னு பாடியிருப்பாங்க. அந்த சரஸ்வதிமான்னு பேர் அவங்க பேர். அவங்க ஹஸ்பண்ட் சந்தான், அவங்க ஒரு ட்ரூப் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன நடிக்க கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு டைம் இல்லைன்னா, ராஜன் ட்ரூப்லேயே டெய்லி நாடகம் இருக்கு. இல்லைம்மா, இந்த தேதியில் தான் வந்தவாசியில் எங்கேயோ நாடகம், அந்த ஒரே ஒரு நாடகம் பண்ணி கொடு ஒன்று விட்டால் அது பண்ணுறதுக்கு அது வெடுக்கு வெடுக்குன்னு பேசணும், கொஞ்சம் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு பண்ணேன். ரிகர்சல் போயிட்டு வந்த வயசில் எம்ஜிஆர் வர்றார் தலைமையில். அவர் வர்றாருன்னா எப்படி, அண்ணன் வர்றாருன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும், பெரிய கிரவுண்டுமா. இதெல்லாம் அவர் பெரிய ஹீரோ ஆகி ரொம்ப வருஷம் ஓஹோன்னு ஆனதுக்கப்புறம், அவர் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் சம்திங் ஓஹோன்னு ஐயோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெரிய மைதானத்தில் சுற்றி தட்டி கட்டிட்டாங்க. இவர் வர்றாருன்னு தெரிஞ்சதும் அவர் பொலிட்டிக்கலில் வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், வந்து வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தட்டிக்கிட்டிலாம் பிச்சுட்டானுங்க கூட்டம். அலம்போது உள்ளே வந்துருச்சு. இவரும் வந்துட்டார், முன்னாடி உட்காந்துருந்தார். சரி, நம்ம எல்லோரும் வந்து ஐட் பண்ணிவிடுறோம். ஐயோ, இவர் வேறு முன்னாடி உட்காந்துருக்காரு, நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு பயம்? இப்போவும் எனக்கு பயம். ஃபஸ்ட்டு நான் சீனுக்கு போனேன்னா உலகத்தில் அத்தனை தெய்வத்தையும் கூப்பிடுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டா அது கேட்க மாட்டாங்க. நான் உங்களை விட சீனியர் ஆகிட்டேன்ல, இந்த அம்மாவே இப்படி பண்ணிடுச்சுன்னா அது எனக்குல்ல அசிங்கம். அதனால் நான் என்ன பண்ணேன், உலகத்தில் இருக்க தெய்வத்தெல்லாம் இப்போது ஸ்டேஜுக்கு போனால் அப்படி கும்பிட்டுட்டு தான் போவேன். மொதல் சீன் போயிட்டு வந்து அது ரிலீஃப் ஆனால் அப்புறம் தெம்பு வந்துடும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போனேன், இவர் வந்திருக்காரு என்ன சொல்ல போகிறோமோ, கடவுளே கடவுளே எல்லா டைலாக்கும் ஒழுங்காக பேசணும், நாக்கெல்லாம் திப்பக்கூடாது, தொத்தொன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்துருச்சு. அதில் சும்மா ஆட்டி ஆட்டி கழுத்து அப்படிலாம் பண்ணிக்கினாம் அந்த மாதிரி ஒரு லக்காடி மாதிரி நல்ல சீன், அது நல்ல அதான் நீங்கள் சொன்னீங்க வில்லி அந்த மாதிரி ஒரு இது அது மாதிரி பண்ணுவேன். அப்போது வந்துட்டதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் இவர் மேலே வந்தார், மேடைக்கு வந்தார். வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அது யார் இப்போ அந்த வில்லி அந்த தலையை தலையை ஆட்டிடுச்சு பார்வதியா, அதை கூப்பிடு இப்படி இப்படின்னார். அவ்வளோதான், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இவர் நம்மளை திட்ட போகிறான்னு சொல்லிட்டு மெதுவாக பயந்து பயந்து வந்து அண்ணம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பாப்பா என்ன நடித்தேன் என்ன நடித்தேன் அப்படின்னு கேட்டாங்க. என்ன தோணும் நமக்கு, ஐயோ எங்கேயோ தப்பு பண்ணிட்டோன்னு தானே தோணும், என்னம்மா நடிக்கிற அப்படி. அவர் சொல்கிற விதம் வேறு, நான் எடுத்துக்கிட்ட விதம் வேறு, என்னம்மா நடிக்கிறம்மா நீ அப்படிங்கிறார். அவர் நீ என்னத்தை நடித்து கிழிச்சேன்னு நான் நினச்சிக்கிட்டேன், ஆப்போசிட்டாக பண்ணிட்டேன் நான். இல்லைன்னா அது நான் சரியாக தானே பண்ணேன் அந்த இங்கே வா நீ அப்படின்னு பயந்து பயந்து கிட்ட பண்ண தலையில் கையை வச்சார்ம்மா இப்படி தலையாடு, இது தலையாக ஸ்ப்ரிங்கானார். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்துச்சு. என்னென்ன என்ன இந்த மாதிரி கழுத்தாட்டி பேசுகிற, ஸ்ப்ரிங் ஏதாச்சும் அட்டாச் பண்ணியிருக்கியா பின்னாடி? இல்லை என்ன அப்படி, நீ ஸ்ப்ரிங் தலை பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ப்ரிங் தலை பார்வதிப்பா இது அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து பண்ணிவிட்டு, நல்லா வருவேன் நீ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் கூட நடிக்கவே இல்லை? பார்த்ததும் கூட பார்த்துருப்பேன், நடித்தது கிடையாது. இது பண்ண அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரூப்பில் நான் நடித்தேன். அவர் கூட படத்தில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படங்கள் நான் ஏன் பிறந்தேன், அதில் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் அந்த லைன் வருதுல்ல, காஞ்சனாக்கு சித்தி நான் என்னை வச்சு தான் அந்த பாட்டு ஆரம்பமாகும். அது ஒரு பெரிய கதை. அந்த பாட்டில் வந்து அப்புறம் இந்த அப்போ எனக்கு நான் ஜெய்சங்கர் ட்ரூப்பில் இருக்கேன், ஜெய்சங்கர் சார் ட்ரூப்பில் இருக்கேன், மியூசிக் அகாடமியில் நாடகம். நான் எப்போவுமே முன்னாடியே சொல்லிவிடுவேன் ஷூட்டிங் போனேன்னா, ஏன்னா 5 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன்னு, எனக்கு 5 மணிக்கு மேலே நான் நாடகத்துக்கு போயிடுவேன், என்னை விட்டுறணும் நீங்கள் தயவு செஞ்சு. நான் அண்ணன் இது வந்தவொடனே சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி எம்ஜிஆர் கூடமா அதை அத்தை நீங்கள் காஞ்சனாவுக்கு அவரோட தான் வருது, நீங்கள் வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு இது எல்லாம் பண்ணிவிடுவேன்னு. மொதல் நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாள் எனக்கு மியூசிக் 5:30 ஐயா 4 மணிக்கெல்லாம் விட்டுறம்மா உடனே அப்படின்ட்டாரு மேனேஜர்னு சொல்லிட்டாரு அசிஸ்டண்ட்டாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க. மொதல் நாள் பணியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாள் ஆகிடுச்சு 5 மணி ஆகிடுச்சு, விடவே இல்லை, ஷார்ட் முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, முகமே மாறிடும் எனக்கு அப்படியே, என்னடா போகணுமே போகணுமே போகணும். இது இவர் கவனிச்சிருக்கார், இவர் கவனித்து
அந்த இதில் கேட்கல, அவர் அந்த ஷார்ட்டில் இருந்ததுனால காஞ்சனாவை தள்ளிக்கிட்டே போகணும்ல, அது இருந்ததும் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப, இங்கே என்ன ஆகிடுச்சு ஜெய்சங்கர் சார், எங்கப்பா எஸ்என்பி அப்படின்னு கேட்டார். இந்த எஸ்என்பின்னு பேர் வந்ததையும் அப்புறம் சொல்கிறேன். ஏன் எங்கப்பா எஸ்என்பி அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க, எங்கள் சத்யா ஸ்டுடியோவுக்கு பேர். என்னப்பா மணி ஆறாக போகுது, இன்னும் வரல, போங்கப்பா யாராவது மேம் சொல்லு. ராமதாசையும் ராமையாவையும் அவங்களையும் ரெண்டு பேரும் கூத்தனையும் அனுப்பிச்சிட்டாருங்க சத்யா ஸ்டுடியோ. வந்தாச்சு, வந்து பார்த்துட்டு அவர் வந்து நிற்கிறாரு. நான் இப்படி முடிச்சுட்டு அப்படி சிரிச்சுட்டு அப்படி திரும்புகிறேன், அவர் நிற்கிறாரு. எப்படி சிரிப்பி வரும், அதுக்கப்புறம் என்னம்மா டைம் ஆச்சு என்ன அப்படிங்கிறாரு. கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறேன். அண்ணன் இருக்காரு, கொஞ்சம் இருங்க. அந்த அப்படி அந்த ஸ்டார்ட் முடிஞ்சோடனே போனேன். என்னம்மா ஜெய்சங்கர் வந்துட்டாருமா, உன்னை கேட்டாருமா. இந்த வந்துடுறேன் சார், அவங்க 4:30 விடுறேன்னாங்க. இந்த ஒரு ஷாட்டு ஒரு ஷாட்டுன்னு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவருக்கு அவருக்கு தெரிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார். நாடகம்னா அவ்வளோ உயிர் அண்ணனுக்கு, எம்ஜிஆர் அண்ணனுக்கு நாடகம்னா உயிர். இந்த மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு போயிடும், அப்புறம் திரும்பி இதை ஒன்றும் சேர்க்க முடியாது. அதனால் அவங்க யாரும் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நானும் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்க்குறேன், டைரக்டரை பார்க்குறேன், எல்லாம் கடைசியில் 6:30 ஆகிடுச்சும்மா. 6:30 பெல் அடிப்பாங்க, ஃபஸ்ட்டு சீனு நான் தான் மேடையில். என் நிலைமை நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருப்பேன் நான். ஒரு 6:30 எனக்கு அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. இல்லை நான் அண்ணங்கிட்ட போய் சொல்லுவேன், இல்லை இல்லைம்மா நீ இரும்மா, இந்த ஒரு ஷாட்டை மட்டும் உன்னை இப்படி எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் பிரிச்சிடுறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஷாட்டை எதுவோ பண்ணி நான் இல்லாத மாதிரி பண்ணி அப்படி வந்து விட்டதான். யாருக்கிட்டையும் சொல்லலை, ஒடியாந்துட்டேன். மறக்க முடியாத சம்பவம் என் வாழ்க்கையில். அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏ அது அந்த பக்கத்தில் நிற்கும்போது ஆளை காணானா தேட மாட்டாங்களா, எங்கே அவங்க நின்னாங்களா பார்வதி நினச்ச எங்கேன்னு கேட்டோம். ஏயா ஏன் அப்படி பண்ணணும், ஒரே சத்தமாக நாடகம் முக்கியமாக என்ன, ஏன் சொல், ஏன் அப்படி பண்ணீங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தவொடனே ஃபஸ்ட்டு சீன் அதுவும் மாமி வேஷம், அந்த 9 மொடிசார் புடவை வேற கட்டும். ஐயோ ஐயோ நான் ஏன் ஜெய்சங்கர் சார் மூஞ்ச பார்க்க போகிறேன், நமக்கு ஒரு குற்றமாக இருக்குல்ல மனசுக்குள்ளே. விடுகிடுன்னு வந்தேன், அந்த மடிசார் எப்படி சுற்றுனேன்னு தெரியல, எப்படி கண்ணு போயிட்டு இருங்க அதை வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் உள்ள. இல்லை போய் இன்டர்வல் வரைக்கும் ஜெய்சங்கர் சார் மூஞ்சே நான் பார்க்கல, அவரோட தான் சீனில் ஆக்ட் பண்ணுறேன். அவர் மூஞ்சை பார்த்து ஆக்ட் பண்ணல. அது ஒன்று இப்படி பண்ணிட்டு பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ஸ்டேஜை பார்த்து இப்படியே பேசிக்கிட்டே போய்டு. இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ பயப்படுது எஸ்என்பி பயப்படுது சரி அப்படி சொல்லி இன்டர்வல்னோடனே எனக்கு கூப்பிட்டார். அவ்வளோதான், என் கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்று சாரி சார் அப்படின்னேன். என்ன சாரி பூரி அப்படின்னாரு. என்ன யார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். சின்னவருடையதுங்க அப்படி நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, சொல்ல முடியாத சூழ்நிலை சார், சாங்கு அது கண்டினியூவாக வருது, அது விட முடியாது, விட்டால் அப்புறம் அவர் கிடைக்க மாட்டார் சொல், என்னை 4:00 அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அப்படி பண்ண, நீ ஒரு வார்த்தை அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணுமா, அது உன் தப்பு, எப்போவுமே நீ ஒன்று மனசில் வச்சுக்கோ. ஒன்று டைரெக்டாக நீ இந்த சின்ன ஆளுங்கிட்டேலாம் டைரெக்டாக போ, நேராக போய் பேசிடணும் யாராக இருந்தாலும், அது உனக்கு பிரச்சனையே இருக்காது. அதுவும் அவர் நாடகம்னா விடவே மாட்டார் அப்படின்னு சொன்னார். சரி சார், சரி சரி மூஞ்சலாம் மூணு வச்சுருக்காத, நான் ஒன்றும் தப்பான்னு நினைக்கல, யூ ஹாப்பி அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு மூஞ்சிலேயே கொஞ்சம் தெம்பு வந்து சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாடகம் நடத்து, அதே எனக்கு மறக்க முடியாத சம்பவம். மாமன்னன் June 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மிஷன்ஸ் ஓபன்.